ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் வெங்கட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். நீங்கள் இன்று இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாபாரதம் சீரியலில் கிருஷ்ணனுக்கு தங்கச்சியாகவும் அபிமன்யுவுக்கு அம்மாவும் நடித்த சுபத்திரை கேரக்டரில் நடித்த வீபா ஆனந்த் அவங்கள பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட ரியல் நேம் வீபா ஆனந்த். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 8 செப்டம்பர் 1990. கரண்ட்லி அவங்களோட ஏஜ் 29. இவங்க ப்ரொஃபஷன் ஆக்ட்ரஸ், அப்புறம் மாடல். இவங்க பிறந்த இடம் எங்கன்னா டேராடூன், உத்தரகாண்ட். கரண்ட்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ். இவங்களோட ரிலீஜியன் ஹிந்து. ஜோடியாக் சைன் விர்கோ. இவங்களோட ஹைட் 156 சென்டிமீட்டர், அப்புறம் வெயிட் 58 கேஜி. ஹாபீஸ் ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரீடு. அடுத்து இவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுதான் அவங்களோட ஃபேமிலி பிக்சர். இதில் வரவங்க தான் அதெல்லாமே. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் அப்புறம் ஒரு பிரதர் இருக்கிறாங்க. சிஸ்டர் பேர் சாக்ஷி ஆனந்த், அப்புறம் பிரதர் பேர்லாம் இன்னும் தெரில. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இவங்களோட டிவி டெபியூட், அப்புறம் மூவி டெபியூட், அதாவது ஃபஸ்ட்டு மூவி அப்புறம் டிவி ஷோ என்னான்னு பார்க்கலாம். இவங்களோட ஃபஸ்ட்டு டிவி ஷோ என்னென்னா 2008 பலிகா வடு. இதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக அறிமுகமானாங்க. அடுத்தது இவங்களோட மூவி டெபியூட்டு இசே லைஃப் மே. இது 2011 ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து இவங்க நடித்த டிவி ஷோஸ் என்னென்னு பார்க்கலாம். 2008 பலிகா வடு, இதில் சுகுணாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 2008 ஸ்ரீ, இதில் கங்கனாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 2009 சக் பை சான்ஸ், இதில் நர்மதாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. 2011 சன்ஸ்கார் லக்ஷ்மி, இதில் லக்ஷ்மி அங்கத் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் 2012 ஃபியர் ஃபெயில்ஸில் சப்னா கேரக்டர். அடுத்து 2012 கைரி ரிஷ்டா, அப்புறம் 2013 ஹே ஹாய் ஹாஷிகி, இதில் சப்னா கேரக்டர். அப்புறம் 2013 மகாபாரதம் சீரியலில் சுபத்ராங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதுதான் இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேரக்டராக நடித்த ஒரு டிவி ஷோனே சொல்லலாம். அடுத்து 2014 கைசி ஹே ஹாரியான், இதில் சீசன் 1 அப்புறம் சீசன் 2 ரெண்டுத்திலுமே நடிச்சிருப்பாங்க, இதில் நாவியாங்கிற கேரக்டரில். அடுத்து 2016 பெகுசரை, இதில் அனன்யா கேரக்டர். அப்புறம் 2016 கர்மபால் தத்தா சனி, இதில் மகாகாளியாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து 2018 லால் இஷ்க். அடுத்து இவங்க நடித்த மூவிஸ் என்னன்னு பார்க்கலாம். இவங்க 2010 இஷி லைஃப் மே, இதில் நுப்பூருங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 2019 ஹம் சார், இதில் சவிதாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து இவங்க ஒரு சில ஆல்பம் சாங்லேயும் நடிச்சிருப்பாங்க. அது என்னென்னா பியா சாவ்ரே. இந்த வீடியோ ஆல்பம் பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அடுத்து இவங்களோட ஃபேவரட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவங்களோட ஃபேவரட் ஆக்டர் வருண் தவான், ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட், அப்புறம் ஃபேவரட் கலர் என்னென்னா ஒயிட் அப்புறம் ப்ளூ கலர். அப்புறம் இவங்களோட ஃபேவரட் பெட் என்னென்னா டாக். அடுத்து இவங்க வாங்கின அவார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல் அவார்டு எந்த சீரியலுக்கு வாங்கினாங்கன்னா பலிகா வடு, அந்த சீரியலுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து அந்த ஆல்பம் சாங் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன், அதான் பியா சாவரே. இந்த ஆல்பம் சாங்கில் வீபா ஆனந்துக்கு ஜோடியாக யார் ஆடியிருப்பாங்கன்னா, மகாபாரதம் சீரியலில் அபிமன்யுவை நடித்த பரோ சாரரா, அவர் தான் இந்த ஆல்பம் சாங்கில் ஜோடியாக ஆடியிருப்பார். அடுத்து சுபத்ராங்கிற அந்த கேரக்டர் பற்றி பார்க்கலாம். மகாபாரதம் சீரியலில் சுபத்ரா கேரக்டர் வந்து அப்பப்போ கொஞ்சம் சீன் வந்தாலும் இவங்க அந்த சீனில் நல்லாவே நடிச்சிருப்பாங்க வீபா ஆனந்து. அப்புறம் இந்த சுபத்ராங்கிற கேரக்டர் வந்து ஒரு லக்கியான கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் பலராமனுக்கு தங்கச்சியாகவும் பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அர்ஜுனனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மாவீரன் அபிமன்யுக்கு தாயாகவும் இருப்பாங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் அர்ஜுனன் கூட வர சீனில் நல்லா க்யூட்டாகவே நடிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சுபத்ராங்கிற இந்த கேரக்டரு வெறும் மகாபாரதத்தில் மட்டும் இல்லை, இன்னும் இவங்கள சாமியாக கும்பிட்டுட்ருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு கோயிலும் இருக்குது. அது எங்கன்னா இந்தியாவில் தான் புரிங்கிற ஊரில் இருக்குது. இந்த ஊரில் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் கிருஷ்ணர் அப்புறம் பலராமன் ரெண்டு பேரும் சேர்த்தே அந்த கோயிலில் இருப்பாங்க.
அப்புறம் சுபுத்திரைங்கிற கேரக்டரில் வீபா ஆனந்த், இவங்க நல்லா நடிச்சிருக்காங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.